அனைவருக்கும் வணக்கம் ஸ்பேரோடக் சேனல் உங்களை என்பதன் வரவே இருக்கிறது இந்த வீடியோவில் எஃபிஎஃப் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டில் இருக்கக்கூடிய இமிடியேட் ரிலீஃப் ஃபண்டு இந்த பில்லை வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த எஃப்இஎஃப் வந்து கிளைம் பண்ணுவோம் அஞ்சு லட்ச ரூபா வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இறந்து போனவங்களோட நாமினி சில பேர் இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வந்து கிளைம் பண்ணுவாங்க அஞ்சு லட்சத்தையும் அப்படி இல்லைனாக்கா அவங்களுக்கு இறுதி சடங்குக்கு உடனடியாக அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா டிடிஓ வந்து கண்டக்ட் பண்ணி அமௌண்ட் வாங்குவாங்க அப்படி இல்லைனா டிடிஓவே வந்து அவங்க வாலண்டியராக வந்து அவங்களுக்கு இறுதி சடங்குக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து இன்னும் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பேமிலி ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட்லேருந்து இருக்கக்கூடிய இந்த இமிடியேட் ரிலீஃப் ஃபண்ட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்க வந்து அந்த அஞ்சு லட்சத்துலேருந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிப்பாங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிப்பாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம அதுக்கப்புறமா வந்து அந்த நாமினிக்கு வந்து நம்ம வந்து பில் ப்ரிப்ரேஷன் பண்ணி போட்டு தருவோம் ஸோ இந்த இமீடியட் ரிலீஃப் ஃபண்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே இப்போது இனிஷியேட் ஐடியில் லாக்இன் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் வரக்கூடிய ஆப்ஷனில் ஸ்கீம் என்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் என்ற ஆப்ஷனை வந்து க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதில் செட்டில்மெண்ட் கிளைமு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இறந்து போன அந்த எம்ப்ளாயோட நம்பரை கொடுத்துட்டு கோ கொடுங்க காமிக்கல அப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய பர்சன் டைப்பில் எக்ஸ் எம்ப்ளாயி சூஸ் பண்ணிவிட்டு ரெக்யர் கொடுத்துட்டு அதன் பிறகு எம்ப்ளாயி நம்பர் கொடுத்துட்டு கோ கொடுங்க இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எம்ப்ளாயாக வந்து அந்த எம்ப்ளாயை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் டெத்தான டெத்தான எம்ப்ளாயை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் எம்ப்ளாயை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் அது எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியலனா மேலே வரக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ் எம்ப்ளாயை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வேணாலும் க்ளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே இப்போ அந்த எம்ப்ளாய் நம்பர் வந்து நமக்கு ஷோ ஆனதும் அவருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆப்ஷனில் க்ரியேட் கொடுங்க அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அதில் இமிடியேட் ரிலீஃப் பண்ணுற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதும் நமக்கு இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன் வந்து ஷோவாகும் அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி டைப் வந்து கேட்டிருக்கோம் டிடிஓக்கு வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணுறதுனால அந்த ஆப்ஷனில் வந்து டிடிஓ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஃபண்டை வந்து அவங்க பேருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னா அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும் இப்போ டிடிஓ வந்து கொடுத்ததுனால டிடிஓ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே வந்து நேம் ஆஃப் த பெனிஃபிஷியரி நம்ம செலக்ட் பண்ணும்போது டிடிஓ சூஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு அக்கௌண்டு தான் ஷோ ஆகும் நம்ம ஆஃபீஸோட அக்கௌண்ட் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த பில்லு போட்டது பிறகு நான் ஏசிஎஸ்சில் பார்க்கும்போது பெனிஃபிஷரி நேம் அண்டு அமௌண்ட் ஆச்சு சாரி அக்கௌண்ட் நம்பர் வந்து தவறுதலாக இருந்துச்சு ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்போ நான் டிக்கெட் எடுத்து ரைஸ் பண்ணி தான் வந்து அதை சேஞ்ச் பண்ணினேன் நீங்களும் அதே போல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோ நான் வந்து தனியாக வேணாலும் அப்லோட் பண்ணுறேன் இப்போது பெனிஃபிஷரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சேங்ஷன் அதாரிட்டியில் வந்து ஹெட் மாஸ்டர்னு கொடுத்து ஸ்கூல் பேரை நான் வந்து போட்டுக்கிறேன் ஸோ அதே போல் சேங்ஷன் அதாரிட்டி நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்களோட ஆஃபீஸோட ப்ரொசடிங் நம்பரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரொசடிங் டேட்டை கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் லாஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸ் இல்லை நல்லா கம்பல்சரி கிடையாது அமௌண்ட்டை வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க சாங்ஷன் அமௌண்ட்டை வந்து கம்பல்சரி கொடுத்துட்டு அதன் பிறகு மேலே இருக்கக்கூடிய ரிவ்யூ கொடுத்துட்டு எப்போதும் போல் அப்ரூவ் குரூப்பை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது அப்ரூவ் ஐடியில் லாகின் பண்ணி நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஹச்சாரில் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவ் கொடுத்துருங்க அப்ரூவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பில்லை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எப்போதும் போல் இனிஷியேட்டிவில் லாகின் பண்ணுங்கள் லாக்இன் பண்ணிவிட்டு பேரோல் என்ற வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரேட் பில்லில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் நான் சேலரி பில் என்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ப்ராசஸ் நேமில் வந்து ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணுற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எம்ப்ளாய் டைப்பில் வந்து எக்ஸ் எம்ப்ளாய் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போது அந்த எம்ப்ளாயோடய நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அவரோட டிக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஜென்ரேட் பில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகும் ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய மானிட்டர் ஸ்டேட்டஸ் டிக்யூஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும் கம்ப்ளீட் ஆன பிறகு அவுட் அவுட்புட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பில் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதன் பிறகு நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பில்ஸ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்ஷன் டைப்பில் ஃபேமிலி பெனிஃபிட் பண்ணுற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கோ கொடுத்திங்கன்னா அந்த பில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் ஐக்கான க்ளிக் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் குறிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம அந்த பில்லை வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி